தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 27 தேதி அமெரிக்கா சென்றார். இதனைத் தொடர்ந்து முதல் நாளில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 6 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன் பின்னர் அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் தனது பயணத்தை முடித்துக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை சிகாகோ சென்றடைந்தார். சிகாகோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சிகாகோ தமிழ் சங்கத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அரசு அதிகாரிகள் சென்றிருந்தனர். சிகாகோ நகருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களை சந்தித்து பேசவுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு செப்டம்பர் 14 தேதி சென்னை திரும்புகிறாா்.